இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 20 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானானிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நீர் விரும்பியபடி, நீர் கேட்டுக்கொண்டதன்படி உமக்கு நடக்கட்டும். உம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, ஏன் நம்மிடத்தில் ஜெப உதவியை கேட்டவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த பெண்ணை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இந்த நாளிலே நம்மையும் ஆசீர்வதிப்பார். நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நீர் மனதில் நினைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல காரியம் உமக்கு கைகூடட்டும். இப்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த கானானிய பெண்ணை போன்று விடாமுயற்சியோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார் என்று கதறினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தன்னுடைய மகளுக்காக இந்த பெண் இப்படியாய் போராடுகிறார். அந்த கூட்டத்தின் மத்தியிலே கதறி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் இந்த பெண் சோர்ந்து போகவில்லை. இயேசுவின் சீடர்கள் இரக்கம் நிறைந்தவர்களாய் இயேசுவிடத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள், நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசுவிடம் வேண்டினார்கள். இன்று புனிதர்கள் நமக்காக இப்படித்தான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவின் காதிலே செய்தியை எடுத்து கொண்டு போய் சொல்லுகிறார்கள். இன்று நாம் வேண்டக்கூடிய புனிதர்கள் நமக்காக இப்படித்தான் இயேசுவிடத்தில் எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், என்ன சொன்னார்? இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். அப்படி என்று சொன்னால், இந்த கானானிய பெண், இவர் ஒரு புறவினத்தார், இவர் இஸ்ரேல் குலத்தை சார்ந்தவர் அல்ல, எனவே இவருக்கு நான் பணி செய்வது கிடையாது, இவருடைய மகளின் பிணியை நீக்குவது என் பணி அல்ல. ஏனென்று சொன்னால், என் பணி இஸ்ரேல் மக்களுக்கானது, அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கானது என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெண் எப்படியாய் சோர்ந்திருக்க வேண்டும்! நான் கதறி கொண்டிருக்கிறேன், கத்தி கொண்டிருக்கிறேன், ஆனால் இயேசு கிறிஸ்து இறுதியில் என்ன சொல்லிவிட்டார்?
என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாது. என் மகள் பிணி நீங்குவதற்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் அவர் அதை செய்வதற்கான ஆள் இல்லை. இப்படி பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். இனி வாய்ப்பு இல்லை, இனி முன்னேற முடியாது, இனி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வர முடியாது, இனி இந்த உறவு சிக்கலிலிருந்து நம்மை சரி செய்ய முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நினைக்கிறோம், சோர்ந்து போய்விடும், கைவிட்டு விடுகிறோம். தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் மீண்டும் இந்த பெண் தட்டுகிறாள், தேடுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இந்த பெண்ணை மறைமுகமாய் நாய் என்று சொல்லுகிறார். நாம் நாய்க்குட்டிகள் தான் என்று சொல்லி மீண்டும் விசுவாசத்தை அந்த நல்ல கல்வனை போல வல்லமையோடு அறிக்கையிடுகின்ற பொழுது, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படித்தான் நாமும் உறுதியோடு வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விடா முயற்சியோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே வேளையில இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போனவரிடத்திலே அந்த ஆடுகளுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை சந்திக்கின்ற பொழுது, இந்த ஒரு நிகழ்விற்கு பின்பாய் இயேசு கிறிஸ்து, என்னுடைய பணி என்பது புறவினத்து மக்களுக்கும் உண்டு, இஸ்ரேல் அல்லாத ஆடுகளுக்கும் உண்டு என்று என்பதை மாற்றிக்கொள்ளுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதுவரை இஸ்ரேல் மக்களுக்கு தான் என்று நினைத்து கொண்டிருந்த இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே ஒரு மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் என்பது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. இயேசு கிறிஸ்து 12 வயதிலே காணாமல் போய்விடுகிறார். அன்னை மரியாளும் சூசையப்பரும் தேடி வருகிறார்கள், கண்டுபிடித்து விடுகிறார்கள். மகனே, ஏன் எங்களை இப்படி அலைய விட்டாய் என்று சொல்லுகின்ற பொழுது, என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால், தந்தையின் அலுவலை நான் செய்ய வேண்டும், ஏன் என்னை தேடுகிறீர்கள்? ஆனாலும் கூட உடனடியாய் அதை மாற்றிக்கொள்ளுகிறார். அன்னை மரியாளோடும் சூசையப்பரோடும் இயேசு கிறிஸ்து உடன் பயணித்து அவர்களோடு வந்து அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து உடல் வலிமை பெற்றவராய் 30 ஆண்டுகளாய் அந்த குடும்பத்தில் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சொல்வதுதான் சரி என்று சொல்லி கொண்டு இருப்பதில்லை. சில நேரங்களில இப்படி இயேசு கிறிஸ்து தன்னை மாற்றிக்கொண்டது போல, வளைந்து கொடுத்ததை போல, நம் அருகில் இருப்பவர்கள், நம் பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஞானத்தை உள்வாங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயம் கைகூடும். எனவே இந்த நாளில ஆண்டவர் நம்மை நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கொடுத்து இந்த காணானிய பெண்ணை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல வளைந்து கொடுப்பவர்களாக, சில நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் நாம் வேண்டுவதற்கு மேலாக, நாம் விரும்புவதற்கு மேலான நன்மையை செய்வார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மஞ்சாடுவோமாக. அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி காணானிய பெண்ணை ஆசீர்வதித்த ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய ஒரு வார்த்தையை சொல்லி நீர் குணப்படுத்துவீராக. காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் கட்டுப்படுத்தியவர, நோய்கள் பிணிகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர, இதோ இந்த நாளிலே ஒவ்வொரு நோயாளியையும் நீர் ஆசீர்வதித்து சுகப்படுத்துவீராக. இதோ குடும்பங்கள் அனைத்தையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் பாசமும் இரக்கமும் மன்னிப்பும் நிரம்பி வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, இதோ உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி உமை நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னவரே நம்பிக்கையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய
உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய திருவுள்ளத்தின்படி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னுமாக வீடுகள் கட்டி முடிக்கப்படவும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்புவீராக. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கருணை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய, கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்பத்தில் பிரசன்னமாயிரும், எங்கள் மத்தியில் நீரே உடன் பயணிப்பீராக. எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கொடுத்து ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை அதிகரிக்க செய்ய வேண்டுமாய். இதோ இந்த நாள் வெற்றியின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன்.